அன்பார்ந்த மாணவ மாணவிகளுக்கு எனது இனிய காலை வணக்கம். நான் உங்கள் தமிழாசிரியர் மோகன் பாபு. நாம் இப்பொழுது பார்க்க போவது இந்த கவிதை பேழை அப்படிங்கிற தலைப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படிங்கிற ஒரு தண்டி அலங்கார ஒரு மேற்கோள் பாடலை தான் இப்ப பார்க்க போறோம். முதல் பதிவில் குறிப்பிட்டிருந்தது போல ஒரு செய்யுள் பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி அதனுடைய ஆசிரியர் குறிப்பை முதல்ல பார்க்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் இந்த நூல்வெளி அப்படிங்கிற தலைப்பில் அந்த குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதை கவனமாக கேட்டுக்கோங்க. அதை கேட்டு பொறுமையாக சொல்கிறேன். அதை நீங்கள் பக்கத்தில் வச்சிருக்கக்கூடிய அந்த நோட்டில் அதை வந்து குறிப்பெடுத்துக்கிட்டே வாங்க, சரியா? அதாவது இந்த தண்டி அலங்காரம் அப்படிங்கிறது ஒரு அணி இலக்கண நூல். இந்த மாறன் அலங்காரம், தண்டி அலங்காரம், இந்த ரெண்டுமே அணி இலக்கண நூல்கள். அதுல தண்டி அலங்காரம் அப்படிங்கிற நூல்ல இருக்கக்கூடிய ஒரு மேற்கோள் பாடல தான் நமக்கு இங்க பாடப்பகுதியா கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு மனப்பாட பாடலும் கூட, சரியா? அதனால ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். கவனம் வச்சு இதை கேளுங்க, அதை நல்லா படிச்சுக்கோங்க. சரி, நூலெழி பார்க்கலாம். அதாவது அணி இலக்கணத்தை பற்றி வந்திருக்கக்கூடிய அந்த நூல்களில் மிகச்சிறப்பான நூல் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த தண்டி அலங்காரத்தை தான் நம்ம சொல்ல முடியும், சரியா? அந்த தண்டி அலங்காரத்தில் பொருளணியியல் அப்படிங்கிற அந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த பாடல் பகுதி. இந்த நூல் இந்த காவிய தர்சம் அப்படிங்கிற வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டது இந்த நூல். இதனுடைய ஆசிரியர் வந்து தண்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து அவருடைய உண்மையான பெயரா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. எப்படி இந்த திருவள்ளுவர் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர்னு சொல்றோம்ல, அதை யார் எழுதினாங்க அப்படின்னு தெரியாததுனால அதனுடைய சிறப்பு கருதி அதனுடைய பெயரையே எப்படி ஆசிரியர் பெயரா வச்சுக்கிட்டோமோ அதே மாதிரி இந்த தண்டி அலங்காரம் அப்படிங்கிற அந்த நூலினுடைய பெயரையே ஆசிரியர் பெயரா தண்டி அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. இவருடைய காலம் வந்து கிபி 12 ஆம் நூற்றாண்டு. இது முக்கியமான ஒரு மதிப்பெண் வினா. இந்த நூல் எழுதப்பட்ட காலம் கிபி 12 ஆம் நூற்றாண்டு. இந்த நூல்ல மொத்தம் 3 பெரும் பிரிவுகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா பொதுவியல், பொருளணியியல், சொல்லணியியல் அப்படிங்கிற 3 பெரும் பிரிவுகள் இருக்குது. இது வந்து 2 மதிப்பெண்ல கேட்கப்படுறதுக்கும் நமக்கு வாய்ப்பு அதிகம். அது மட்டும் இல்லாம இந்த தண்டி அலங்காரம் அப்படிங்கிற அந்த அணி இலக்கண நூல்கள் இருந்து நிறைய ஒரு செய்யில் எழுதக்கூடிய புலவர்களாகட்டும் இல்ல உரை எழுதக்கூடிய ஆசிரியர்களாகட்டும் இதுல இருந்து சில மேற்கோள்கள், அதாவது அதுல இருக்கக்கூடிய ஒரு பாடலை எடுத்துக்காட்டா வந்து நிறைய பேர் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அத்தகைய சிறப்பு வாய்ந்த நூல் இந்த தண்டி அலங்காரம் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூல், சரியா? இப்ப நம்ம பாடப்பகுதிக்கு போவோம். முதல்ல அந்த பாடப்பகுதிக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த தலைப்பை பாருங்க, தண்ணீர் இல்லாத தமிழ். அந்த தலைப்பிலேயே மிக மிக ஒரு அற்புதமான ஒரு கருத்து அதுல ஒளிஞ்சிருக்குது. என்ன அப்படின்னா தண்ணீர் இல்லாத அப்படின்னா தனக்கு நிகர் இல்லாத அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? தனக்கு நிகர் இல்லாத, அதாவது தமிழ் மொழிக்கு நிகர் எதுவுமே கிடையாது அப்படிங்கறதையே அந்த பாடலுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க, தலைப்பா வச்சிருக்கிறாங்க. அந்த பாடல் பகுதிக்கு உள்ள போறதுக்கு முன்னால இந்த நுழையும் முன் அப்படிங்கிற பகுதியில சில அற்புதமான செய்திகளை வந்து கொடுத்துருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாடலுக்கு போலாம். அத பாருங்க. இந்த வானமளந்தது அனைத்தையும் அளக்கும் வலிமை மிக்கது தமிழ் அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு வாக்கியத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதை பாருங்க. வானம் அளந்தது அனைத்தையும் அளக்கும் வலிமை மிக்கது தமிழ். இந்த வரிகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்கக்கூடியவர் பாரதியார். அவர் தான் இந்த வரிகளை முதன் முதல்ல கையாண்டவர். இது ஒரு மதிப்பெண்ல கேட்கப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அடுத்தது பாருங்க. இந்த நிலத்தினும் பெரிது வானினும் உயர்ந்தன்று கடலினும் ஆழமானது என்றெல்லாம் அந்த தமிழின் பரப்பையும் விரிவையும்
ஆழத்தையும் புலவர் போற்றுவர். அதாவது பாருங்க, இதுல என்னன்னா, இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த செய்யுள் வரி எதுல இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா, குறுந்தொகை அப்படிங்கிற நூல்ல இருந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த தமிழ் மொழி வந்து நம்ம இருக்கக்கூடிய இந்த நிலத்தை விட பெரியது, இந்த வானத்தை விட உயர்ந்தது, கடலை விட ஆழமானது அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு கருத்தை இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணியிருக்கிறார் புலவர். அடுத்து கொடுத்திருக்கக்கூடிய செய்தி நமது பாடலுக்கு இணையான, அதுல பொருந்தி போகக்கூடிய வகையில் ஒரு செய்தி அதில் இடம்பெற்றிருக்குது. என்ன அப்படின்னா, நிகரற்ற ஆற்றல் கொண்ட கதிரவனுக்கு ஒப்பவும் அதற்கு மேலாகவும் தமிழை புலவர்கள் போற்றினார்கள். அதாவது கதிரவனுக்கு இணையாகவும் கதிரவனை விட உயர்ந்ததாகவும் நம்முடைய தமிழ் மொழியை புலவர்கள் போற்றினார்கள் அப்படிங்கிற செய்தி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப பாடலுக்கு போலாம். கண்ண, இது மனப்பாட பாடல், மிக மிக முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இதை படிச்சுக்கோங்க. இந்த பாட்டை சொல்றேன் கேளுங்க. ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தோளை விளங்கி ஏங்கொலி நீர் ஞாலத்து இருள் அகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி விங்கதிரொன்று ஏனைய இது தண்ணீர் இல்லாத தமிழ். இத பொறுமையா சொல்றேன் கேளுங்க. ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருள் அகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரொன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ். இது உங்களுக்கு மனப்பாட பாடல், சரியா? இந்த பாட்டினுடைய பொருளை பார்க்கலாமா? இந்த பாட்டில் நமக்கு வந்து ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அதாவது ரெண்டு விஷயத்த ரொம்ப உயர்வாக சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று சூரியன், இன்னொன்று நம்முடைய தமிழ் மொழி. இந்த ரெண்டையும் சொல்லிட்டு அதிலிருந்து ஒன்று, அதாவது இந்த சூரியனையும் தமிழையும் ஒன்று போல சொல்லிட்டு அதிலிருந்து தமிழ் மொழி அதனை விட மிக உயர்ந்தது அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்கிறாங்க, சரியா? இதில் பாட்டை பாருங்க. ஓங்கலிடை வந்து, இந்த ஓங்கல் அப்படின்னா ஓங்கி உயர்ந்து இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளை குறிக்கக்கூடிய ஒரு சொல், ஓங்கல் அப்படிங்கிற வார்த்தை. இந்த ஓங்கலிடை வந்து அப்படின்னா அந்த மலைகளுக்கு இடையில் தோன்றக்கூடியது கதிரவன். இப்போ இந்த கன்னியாகுமரி போயிருக்கீங்கல்ல, கன்னியாகுமரியில் என்ன பார்ப்போம், அதில் வந்து இந்த காலையில் சூரிய உதயத்தையும் சூரியன் மறைவையும் பார்க்கறதுக்கு ஏராளமான மக்கள் அங்கே வந்து குழுமியிருப்பாங்க. எதுக்காக? அதுக்காகவே வெளியிருந்து இந்த சன்ரைஸ் பார்க்கணும், சன்செட் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அங்கே வந்து நிறைய பேர் நின்று வேடிக்கை பார்க்கறதுக்காகவே வந்திருப்பாங்க. அதுபோல் இப்போ வந்து அந்த கடற்கரை பகுதியில் நின்று பார்க்கும்போது கடல்ல இருந்து அந்த சூரியன் நிலற மாதிரி நமக்கு தோணும். இப்போ இதே ஒரு மலைப்பகுதி நம்ம பக்கம் வச்சுக்கோங்களேன், ஒரு மலை இருக்கு, அந்த மலைக்கு பின்னாலேருந்து அந்த சூரியன் மேலெலும்பி வரக்கூடிய அந்த காட்சி நமக்கு தெரியும். அது வந்து, அதாவது அந்த சூரிய உதயமும் சூரியன் மறைவும் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த இயற்கை காட்சியை பார்க்கறதுக்கு அத்தனை மக்களும் அதை வந்து ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பாங்க. அதுபோல் இது பாருங்க, ஓங்கலிடை வந்து, அதாவது இரண்டு மலைகளுக்கு இடையில் தோன்றக்கூடிய அந்த கதிரவன். அதே போல இந்த இடத்துல இன்னொன்று என்ன சொல்றாங்க, மறைஞ்சிருக்குது, நம்முடைய தமிழ் மொழியை சொல்றாங்க. நம்முடைய தமிழ் மொழி எங்க தோன்றியதுன்னு சொல்றாங்க, பொதிகை மலையில் தோன்றியது. பொதிகை மலையில யார் மூலியமா தமிழ் தோன்றியது? அகத்தியர் மூலியமாக. அந்த அகத்தியருக்கு நம்முடைய தமிழ் மொழியை கற்பித்தவர் யாரு? சிவபெருமான். நீங்க இந்த பழைய புராண செய்தி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது இந்த கைலாய மலையில சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் நடக்கும் பொழுது உலக மக்கள் இருந்து தேவர்கள் தெய்வங்கள் எல்லாரும் அந்த கைலாய மலையில குழுமி இருக்கும் பொழுது அந்த வடதிசை ரொம்ப தாழ்ந்து தென் திசை ரொம்ப இதாயிருச்சான். அதை சமப்படுத்துற, இந்த நிலப்பகுதியை சமப்படுத்துறதுக்காக அகத்தியரை வந்து சிவபெருமான் வந்து அங்க அனுப்பியிருக்கார். இங்க பொதிய மலைக்கு, இங்க பொதிய மலைக்கு வந்த அகத்தியருக்கு தமிழ் மொழியவும் சிவபெருமான் கற்பிச்சிருக்கிறார். இப்ப அந்த அந்த மலைப்பகுதியில தான் நம்முடைய தமிழ் மொழியும் உதயமாகியது. அந்த மலைப்பகுதியில தான் சூரியனும்
உதயமாகின்றான் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்துல ரெண்டும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாரு அடுத்தது பாருங்க, உயர்ந்தோர் தொழ விளங்கி. நிறைய பேர் இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது வந்து இப்போ நிறைய பேர் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம பொங்கல் வைக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த பொங்கல் வைக்கிறது எதுக்கு? கதிரவனை வணங்கிறதுக்காக தான் அந்த பொங்கல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த சூரியனை வந்து பல சான்றோர்களும் என்ன பண்ணுறாங்க, அதனை வணங்குகின்றார்கள். அதுபோலவே நம்முடைய தமிழ் மொழியும், அதாவது இறைவனால் அனுப்பப்பட்டு அகத்தியரால் வளர்க்கப்பட்ட அந்த தமிழ் மொழியையும் பல சான்றோர்கள் என்ன பண்றாங்க, வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். உயர்ந்தோர் தொழ விளங்கி, பல சான்றோர்களால் மதிக்கப்படக்கூடியது சூரியனும் நம்முடைய தமிழ் மொழியும். அடுத்தது பாருங்க, ஏங்கோழி நீர் ஞாலத்து இருளகற்றும். அந்த ஏங்கோழி நீர் அப்படின்னா, அதாவது முன்பின்னாக சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய அலைகடல், அலைகளை உடைய அந்த கடலை குடிக்கக்கூடிய வார்த்தை தான் அந்த ஏங்குழி நீர். அதாவது எப்பொழுதுமே அதில் அந்த கடலில் பார்த்துருக்கீங்கல்ல, ஒரு விதமான அந்த இறைச்சல் சத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த அலை வந்துட்டு இருக்குது இல்ல, அந்த இறைச்சல் சத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி சத்தமிட்டு கொண்டு வரக்கூடிய அந்த கடலால் சூழப்பட்டது தான் நம்முடைய இந்த உலகம். அந்த கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தில் அந்த இருள் அகற்றும். இந்த ஞாலம்னா உலகம், ஞாலம்னா உலகம். அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த இருளை அகற்றக்கூடியது எது? கதிரவன். கதிரவன்னா சூரியன். உலகத்தில் இருக்கக்கூடிய இருளை அகற்றக்கூடிய, அதாவது இந்த புற இருள், அந்த புற இருளை அகற்றக்கூடியது கதிரவன். அதுபோல மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அறியாமை என்ற அக இருளை நீக்கக்கூடியது நம்முடைய தமிழ் மொழி. இதுல பாருங்க, மொத்தம் வந்து மூணு விஷயத்தை எப்படி ஒற்றுமைப்படுத்துறாங்க பாருங்க. அதாவது மலைகளுக்கு இடையில் தோன்றக்கூடியது சூரியன், அதுபோல பொதிகை மலையில் தோன்றியது நம்முடைய தமிழ் மொழி, அடுத்து உயர்ந்தவர்கள் போற்றக்கூடியது கதிரவன், கற்றறிந்த சான்றோர்கள் போற்றக்கூடியது நம்முடைய தமிழ் மொழி, அடுத்து கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புற இருளை நீக்கக்கூடியது கதிரவன், மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அக இருளை நீக்கக்கூடியது நம்முடைய தமிழ் மொழி. அது எப்படி, அதாவது இந்த ரெண்டையுமே ரெண்டு வெவ்வேறு கிடையாது, ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு சொல்லி எவ்வளவு சிறப்பா இதுல வந்து புலவர் வந்து எழுதியிருக்காரு பாருங்க. ஆங்கவற்றுள், ஆங்கவற்றுள் அப்படின்னா இந்த மொத்தம் மூணு விஷயம் சொன்னாங்க பாத்தீங்களா, அதாவது மலைகளுக்கு இடையில் வந்து இந்த தோன்றக்கூடியது, அடுத்து சான்றோர்கள் போற்றக்கூடியது, அடுத்து அந்த புற இருளை நீக்கிறது, அகையிறலை நீக்கிறது அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. இதுல முதல் என்னன்னா, மின்னேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று. மின்னேர் அப்படின்னா மின்னலை போன்றுன்னு அர்த்தம். மின்னல் எப்படி நல்லா ஒளிவிடக்கூடியதா இருக்கும்ல, மின்னேர் அப்படின்னா மின்னலை போன்று. இந்த ஆளி அப்படின்னா சக்கரம்னு அர்த்தங்க. சக்கரம் என்ன பண்ணும், சுத்திக்கிட்டே இருக்கும் தானே, சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த சூரியனுடைய, அந்த சூரியன் என்ன பண்ணுதுங்கிறாங்க, அது வந்து ஒரு கோள வடிவம்னு சொல்றாங்க. ஆக்சுவலா சூரியன் வந்து நமக்கு வந்து ஒரு கோல் கிடையாது, அது ஒரு விண்மீன், சரியா? அதுபோல அதாவது மின்னலை போன்ற ஒரு சக்கரம் வந்து சுத்திட்டே இருந்து நமக்கு இந்த புறையீரலை நீக்கக்கூடியது அந்த கதிரவன். அந்த கதிரவன் இதுல ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை சொல்லிட்டு பாரு அடுத்தது பாருங்க, ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ். அந்த மாதிரி நீக்கக்கூடியதுல ஒன்னு சூரியன், அடுத்தது தனக்கு நிகரே இல்லாத தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல குறிப்பிடுறாங்க பாருங்க. தண்ணீர் இல்லாத தமிழ், தமிழ் மொழிக்கு நிகரான வேற எந்த ஒரு மொழியுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சரியா? இந்த பாட்டை, இது மனப்பாட பாடல், இதை மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன், நல்லா கேளுங்க. ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி, ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும், ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரொன்று, ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ். சரியா கண்ண, இதை சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் அதனை குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். பனிரெண்டாம் வகுப்பு மனப்பாட பகுதி பாடல்களை பொறுத்த வரைக்கும்
இப்ப தேர்வுல நமக்கு பாடல் எழுத சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வெறும் பாடல்களை மட்டும் நம்ம எழுதக்கூடாது, அதுல இருக்கக்கூடிய அந்த பாவகையையும் சேர்த்து நம்ம எழுதணும். அந்த அடிப்படையில இந்த பாடல் நமக்கு நேரிசை வெண்பா என்ற பாவகையில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாவகை அப்படிங்கறத வந்து நீங்க 10ஆம் வகுப்புலயும் படிச்சிருப்பீங்க, 11ஆம் வகுப்புலயும் படிச்சிருப்பீங்க. அதாவது அத வெண்பாவிற்கு உண்டான பொது இலக்கணம் எல்லாத்தையுமே இது பெற்றிருக்கணும். வெண்பாவிற்கு உண்டான பொது இலக்கணம் இது முழுமையா பெற்று வரணும். இது எப்படி இந்த நேரிசை வெண்பா அப்படின்னு எப்படி நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, 4 வரி இருக்கு பாத்தீங்களா, அதுல நமக்கு வந்து அந்த 2வது வரியில வந்து தனிச்சொல் பெற்று இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாடல்ல அந்த ஆங்கவற்றுள் அப்படிங்கறதுக்கு முன்னால ஒரு சின்ன ஐஃபன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஆங்கவற்றுள் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய அந்த தனிச்சொல். இந்த மாதிரி வந்து தனிச்சொல் பெற்று வந்திருக்கணும். அடுத்து இதுல 2 விகற்பங்கள், 2 விகற்பமோ இல்ல 3 விகற்பமோ கூட பெற்று வரலாம். விகற்பம்னா என்ன, எதுகை. பாருங்க அந்த ஓங்கலடை ஏங்கொழி நீர் இதுல இருக்கக்கூடிய அந்த இங் அப்படிங்கிற அந்த எதுகை ஆங்கவற்றுள் அப்படிங்கிற இடத்துலயும் அது இடம்பெற்றிருக்கும். இந்த மாதிரி அது ஒரு விகற்பம். அடுத்து இந்த மின்னேர் தனியாளி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணீர் இல்லாத இந்த ரெண்டுலையும் இருக்கக்கூடிய அந்த இன் இன் அப்படிங்கிற எழுத்து. இதுல மொத்தம் எத்தனை விகற்பம் இடம்பெற்றிருக்குது, 2 விகற்பங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த அடிப்படையில இது நேரிசை வெண்பா அப்படின்னு சொல்லி இதனை வகைப்படுத்துகின்றனர். சரியா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.